வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நான் வந்து உத்தரவு சொல்கிற சாமியை பற்றி, எனக்கு மேலே என் மேலே வர்ற சாமியை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு வர்ற சாமி வந்து குலசேகர பட்டணத்தில் இருக்க முத்தாரம்மன் தான் எனக்கு வருவாங்க. எனக்கு வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சாமினாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய சிரமத்தை நான் அனுபவிச்சதுனால எனக்கு சாமின்னா பிடிக்காது. ஒருத்தர் வந்து தான் எனக்கு முத்தாரம்மனை கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து குடும்ப தெய்வம் வந்து பார்வதி அம்மன், நாங்கள் வந்து சிவகோத்திரம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நான் சாமியே எனக்கு விருப்பம் கிடையாது. அவர் சொன்னார், சரி கும்பிட்டு தான் பார்ப்போமேனு நான் முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருக்கும்போது என்னுடைய மூணாவது பாப்பா மேலே இந்த சாமி வந்தது, குலசேகரப்பட்டினத்தில் இருக்க முத்தாரம்மா வந்தாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வருஷம் பொம்பளை பிள்ளை ஆடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால வச்சு ஒரு வாட்டி சாமி வரும்போது என் தலையில் அந்த விபூதி எடுத்து வச்சுட்டாங்க. அதிலிருந்து நான் வாக்கு பிடிக்க ஆரம்பித்தேன். வாக்கு சொல்லி எல்லாருக்குமே நல்லது நடந்தது. என் மூலியமாக குழந்தைகள் செல்வங்கள் எவ்வளவோ வாங்கினாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா நான் ஓரளவுக்கு பிரச்சனையெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக இருந்தேன். மூணு பெண் குழந்தைங்க எனக்கு, ஒரு ஆண் குழந்தைய. மூணு பெண் குழந்தைங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த பெண் குழந்தைங்க இன்றைக்கி அஞ்சு பேரம்பேத்தையும் பெற்று இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய எல்லாருடைய பிரச்சனைக்கும் எனக்கு என் குலசை முத்தாரம்மன் தான் எனக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க. அப்போ தான் என் பொண்ணு சொன்னால், முதல்ல வந்து வாராகியம்மன் உண்டியல் வைங்கம்மா, வாராகியம்மன் உண்டியல் வைச்சா உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து வராதுன்னு சொல்லிட்டு. ஏன் வாராகியம்மன் உண்டியல் வைக்கணும்னா, பன்றி உருவமாக இருக்கிறாங்க. பன்றி வந்து என்றைக்குமே வந்து பின்னோக்கி நடக்காது, முன்னோக்கி தான் நடக்கும். அவங்க என்ன கேட்டால் நிறைய குட்டி போடுவாங்க. அவங்க 10-15 குட்டி போடுவாங்க ஒரே நேரத்தில். அது வந்து பெருகும், செல்வங்கள் பெருகும் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த வாராகியம்மன் உண்டியல் நான் வாங்கி வச்சேன். அதில் காசு பணம் நல்லா சேரும், எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஃபோட்டோ வாங்கி கொடுத்தாங்க. ஃபோட்டோ வச்சு வழிபட்டால் எனக்கு திடீர்னு செலவாகணும்னு ஆசைப்பட்டேன். என்னோடய குருநாதர் வந்து குலசேகர பட்டணத்தில் இருக்காங்க. அவங்க மூலியமாக நான் சிலை வாங்கினேன். 5100 ரூபான்னு அந்த சிலையை வாங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி 21 அபிஷேகம் பண்ணேன். வாரத்துக்கு நான் வந்து ரெண்டு வாட்டி நான் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். வாராகியம்மன் வந்த பிறகு நான் பஞ்சமி, தேய்பிர பஞ்சமி, வளர்ப்பிற பஞ்சமி, அம்மாவாசை, பௌர்ணமி, செவ்வாவள்ளி இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய சோதனைகள் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அவங்க நிறைய, நான் ஒரு காரியத்துக்கு போனானா கூட அவங்கள வேண்டாமல் நான் இது வரைக்கும் போனது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகணுன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வந்து செய்வோம். எப்போவுமே நான் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு ஒரு கனி எடுத்து தான் வெளியில் போவேன். அவங்க உத்தரவு கேட்கணும். எனக்கு தெரியும் என் அம்மா எனக்கிட்ட வராங்க, கை கோத்துட்டு வராங்கங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வெளியில் போவேன். எதில் போனாலுமே எனக்கு ஒரு நம்பிக்கை, அவங்களும் நம்பிக்கை இருக்கும் எனக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா அந்த குலசேகர பட்டணத்தில் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போங்க, கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றுவாங்க. அங்கேருந்தே வேண்டிக்கிங்க, என் குலசை முத்தாரம்மா அங்கே இருக்காங்க, கண்டிப்பாக வேண்டிக்கிங்க. இன்னொரு விஷயம் வந்து, நிறைய கடன் பிரச்சனை பிஸ்னஸ் மூலியமாக நிறைய போட்டிருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் வந்து எல்லா சாமிகிட்டையும் வேண்டியிருக்கேன். எனக்கு எல்லா சாமியும் கஷ்டத்தை பண்ணி போல நீக்கி விடுறாங்க, கண்டிப்பாங்க விடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோலாம் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 18 வருஷமாக நான் முத்தாரம்மா தான் கும்பிட்டுட்ருக்கேன். இப்போ 3 வருஷமாக தான் என் வாராகியம்மாவை கும்பிட்டுட்ருக்கேன். எனக்கு ரெண்டு பேருமே நல்லது தான் பண்ணுறாங்க, கெட்டது எனக்கு பண்ணலை. இன்றைக்கி சோறு சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு அம்பாள் மட்டும்தான், வேறு எந்த மனுஷாலையும் நான் நம்ப மாட்டேன். சாமியை நம்பி போகிறவங்க யாரும் தப்பாக இருக்க மாட்டாங்க, யாரும் கைவிட மாட்டாங்க. சரியா, சாமியை கும்பிடுங்க. நீங்களும் என்ன மாதிரி சாமியை கும்பிட்டு நீங்களும் அதில் உள்ள பலனை அது அனுபவிக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். அதனால் நான் எதுக்கு தான் வீடியோ எடுத்து போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு கருத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா கேளுங்கள். எனக்கு எந்தெந்த சாமியை நான் கும்பிட்டு நல்லா இருக்குங்கிறது நீங்களும் நினச்சிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கிற மாதிரி அந்த நன்மை தான் எனக்கு வேணும். சாமியை கும்பிட்றது பெருசு கிடையாது, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் முத்தாரம்மா வளகாப்பு பண்ணியிருக்கும்போது எடுத்துருக்க ஃபோட்டோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் உங்களுக்கு. என் வீடியோவையும் மதித்து பார்க்குறீங்க, அதில் உங்களுக்கு எது நல்லதாக தெரியுதோ அதை கண்டிப்பாக பார்த்து பயனடைங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.